தேவ ஊழியர்களை தேவன் கனம் செய்கிறார் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம் ஊழியர்களை கனப்படுத்தும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தன்னுடைய வார்த்தையை எடுத்து செல்பவர்களை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் ஒன்பது பத்து தேவனுடைய வார்த்தையை தாங்கி செல்பவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் காக்கப்படுவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு துன்பங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் ஊழியர்களுக்கு ஏராளம் வரும் ஆனாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நீதியில் நிலைத்திருப்பதன் நிமித்தம் ஜெயம் பெறுகிறார்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்யும் ஊழியர்களை அந்தந்த சபையார் அதிக கணத்தோடும் மரியாதையோடும் அவரிடம் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று தசிலோனிக்கர் ஐந்து பனிரெண்டு அவர்களுக்கும் குடும்பமும் பிள்ளைகளும் அணுதின அணுதின வேலைகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு சபையாரின் அணுதின காரியங்களுக்காக நேரம் செலவிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று தசிலோனிக்கர் ஐந்து பதிமூன்று சபையாரிடம் அன்பாக பரிவாக நடந்து கொள்ளும்படியாய் தன் சொந்த துக்க மனநிலையையும் மறைத்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக மன்றாடுபவர்கள் இரண்டு குறைந்தேர் பனிரெண்டு பதினைந்து தங்கள் பலவீனத்தை பாராதபடி உங்கள் பலத்திற்காக ஊழியம் செய்பவர்களை தாங்க வேண்டும் இரண்டு குறந்தேர் பதிமூன்று ஒன்பது நீங்கள் வளர வேண்டும் என்று தங்களை வீணராக்கிக்கொள்பவர்களை கொள்பவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் ஒன்று குழந்தையர் நான்கு பத்து உங்களுக்காக எப்போதும் ஜபிக்கிற உங்களுடைய உங்கள் ஊழியருடைய குடும்பத்திற்காகவும் அவர் ஊழியம் எப்போதும் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும்படியும் தைரியமாக எப்போதும் தேவ வார்த்தையை எங்கும் பிரசங்கிக்கும்படியும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷரிடத்தில் அகப்படாமல் இருக்கும்படியும் ஜபித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு திசைணக்கியர் மூன்று இரண்டு ஒன்று திசில் அணிக்கிற ஐந்து இருபத்தி ஐந்து குலோசேயர் நான்கு நான்கு கர்த்தனுடைய ஒளியின் எடிஜோயில் சில்ஸ்பி கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம் தேவனுடைய கிருபையும் உண்மை தொடர்ந்து ஆளட்டும்